வணக்கம், வெல்கம் டு முப்படை ராஜா ஃபிசிக்கல் கோச். எஸ்எஸ்சி ஜிடி அதுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருப்பீங்க, ப்ளஸ் இன்னும் எக்ஸாம் எழுதாதவங்களும் நல்லா பண்ணுங்கள், ஆல் த பெஸ்ட். அதுக்கு அடுத்த கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் தான். இப்போ பாய்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிசிக்கலில் 5 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணோம். ப்ளஸ் கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1600 8.30 8 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணோம். இந்த ஒரு ஈவெண்ட்டு தான் பாய்ஸுக்கும் சரி கேர்ள்ஸுக்கும் சரி, இந்த ஒரே ஒரு ஈவெண்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்கலாக வச்சுருக்காங்க. நம்ம இது வந்துட்டு எக்ஸாம் முடிஞ்ச கையோடய வந்து பார்த்திங்கனாக்கா ஃபிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் வந்துட்டு நம்ம முப்படியிலையும் வந்து பார்த்திங்கனாக்கா 4ஆம் தேதியிலேருந்து அட்மிஷன் ஓப்பன் ஆகுது, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு ரெண்டு பேருக்குமே ஓப்பனு. ப்ளஸ் வந்துட்டு நம்ம முப்படை கேம்பஸ் வந்துட்டு வேலூர் ப்ளஸ் திருச்சி இது ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் 4ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நாங்களே ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ வேலூரில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் பேக் சைடில் கிரவுண்ட் இருக்குது. திருச்சியில் வந்து பார்த்திங்கனாக்கா ஹாஸ்டலுக்கு ஃப்ரண்ட்டில் கிரவுண்ட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு நல்ல சான்ஸாகவும் சொல்லலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா வெயிட்டாக இருக்கிறேன், ஃபேட்டாக இருக்கிறேன், என்னால் ஓட முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு நெகட்டிவ் தாட்லாம் இருப்பீங்க, அந்த தாட்லாம் தூக்கி போட்டுருங்க. ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு ரிசல்ட்டு வந்த பிறகு தான் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் கிடையாது. நம்ம ஃபேட்டாக இருக்கிறோம், நம்மளால் முடியாது, ப்ளஸ் வந்துட்டு 5 கிலோமீட்டர் ஓடணுமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் இருக்கும் நிறைய பேருக்கு. எக்ஸாம் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கே நல்லா கான்ஃபிடென்ட்டில் இருக்கும். பட் இருந்தாலும் உங்கள் பாடி கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரியான முறையில் இருக்காது. நம்மளால் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்துட்டு நம்மளால் முடியாதுன்ற ஒரு எண்ணத்தை உங்கள் மனசில் பதிச்சிடுவீங்க, அந்த நெகட்டிவ் தாட்டை தூக்கி போட்டுருங்க முதல்ல. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களை வந்துட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாத சுச்சுவேஷனை உருவாக்குறது. முதல்ல அந்த நெகட்டிவ் தாட்டை தூக்கி போட்டு நம்மளால் முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்கலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம முப்படியிலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 5 கிலோமீட்டர் பாய்ஸுக்கு ப்ளஸ் 1600 கேர்ள்ஸுக்கு என்ன டைமிங் வரணுமோ அந்த டைமிங்க்கு வர மாதிரி ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கனாக்கா தனிப்பட்ட முறையில் பிரித்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒர்க் அவுட் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா முப்படையில் மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், இது வந்து 3 செக்ஷனாக பார்ட்டு பிரித்து கொண்டு போவோம். ஃபேட்டாக இருக்கிறாங்களா பயப்படவே பயப்படாதீங்க, நம்மளால் ஃபேட்டாக இருக்கிறோம் நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம முப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டாக இருக்கிறவங்களாம் வந்தாங்கனாக்கா பேசிக்காக அவங்கள வந்துட்டு கண்டினியூஸாக என்ட்ரன்ஸ் கொடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக என்ட்ரன்ஸ் கொடுத்து வெயிட் லாஸ் பண்ணுற மூமெண்ட்டை கொண்டு வந்துட்டு அவங்களுடைய கார்டியோ கெப்பாசிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய லெவலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் அப்புறம் கண்டினியூஸ் ரன் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை அவங்களே வந்துட்டு உணர வைக்கிற மாதிரி நாங்கள் கொண்டு போவோம். அந்த 5 கிலோமீட்டரை 24 நிமிஷத்தில் அக்யூரூட்டாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், கடுமையாக உழைச்சோம்னா கிளியர் பண்ணிட்டு அழகாக யூனிஃபார்ம் போட்டு போய்ட்டே இருக்கலாம். அந்த கான்ஃபிடென்ட்டோடு வாங்க, கண்டிப்பாக நம்மளும் ஜெயிக்கலாம். கேர்ள்ஸுக்கும் அதே மாதிரி தான், 1600 வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் முடியாது, கேர்ள்ஸு நம்மளால் ஓட முடியாது, 8 நிமிஷத்தில் ஓடணும் அப்படின்ற நெகட்டிவ் தாட்லாம் வேணாம். கேர்ள்ஸுக்கும் அதே மாதிரி தான், பாய்ஸுக்கு சொன்ன மாதிரி தான், அந்த தாட்டை தூக்கி போட்டு நல்லா பண்ணுங்கள், எல்லோரும் பண்ணலாம். நீங்கள் கடுமையாக ஓய்ச்சி யூனிஃபார்ம் போடணுன்ற எண்ணத்தோடு இங்கே வந்து ஜாயின் பண்ணும்போது என்ன வெறி இருக்குதோ அதே வெறியோட கிரவுண்டில் வந்துட்டு ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா உங்கள் சைட்லேருந்து நீங்கள் எவ்வளோ எஃபெக்ட் போடுறீங்களோ அதே மாதிரி எங்கள் சைட்லேருந்துட்டும் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். எல்லோரும் நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.